ஓடி போனதை தேடி தந்த குருராஜ். சென்னை நங்கநல்லூரில் வசித்து வந்த திரு டிவி சுப்பராயன் அவர்களுக்கு சொந்த ஊர் திருச்சி ஜில்லாவில் கரூர் மார்க்கத்தில் 7வது மைலில் உள்ள ஜீயபுரம். சொந்த வீடு திருச்செந்துறை அக்ரஹாரத்தில் இருந்தது. மகளுக்கும் ஸ்ரீ ராயர் அருளால் சென்னையிலேயே மனமாகி இருந்தது. தனக்கும் குடும்பத்தாருக்கும் சென்னையே வாசமாகி போனதில் சொந்த ஊரில் இருந்த வீட்டை விற்றுவிடலாம் என்று சுப்பராயன் எண்ணிக்கொண்டிருந்தார். அதற்கேற்றாற்போல் அவருடைய ஒன்று விட்ட மாமாவும் இவர்களின் பாகத்தை தனக்கே விற்றுவிடுமாறு கேட்டுக்கொண்டிருந்தார். சுப்பராயனின் தமக்கையும் சென்னை கொரட்டூரில் இருந்தமையால் அவரிடமும் சென்று வீட்டை விற்பதற்கு அனுமதி வாங்கி அதை ஊரில் இருந்த மாமாவிற்கும் தெரிவித்தார். அவரும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு தேதியை குறித்து அதற்கான பத்திரங்களையும் பதிவு தபாலில் அனுப்பி, நீயும் கையெழுத்திட்டு உன் அக்காவிடமும் சென்று கையெழுத்து வாங்கி கொண்டு பத்திரப்பதிவன்று நீ மட்டும் நேரில் பத்திரத்தோடு வந்துவிடு என்று கடிதமும் இணைத்திருந்தார். புதியவருக்கு விற்பதை விட சொந்தத்திலேயே விற்பதும் நல்லதுதான் என்று நினைத்தவாறு சுப்பராயன் கையொப்பமிட்டார். பின்னர் கொரட்டூரில் இருந்த தனது அக்கா வீட்டிற்கு சென்று அவரிடமும் கையொப்பம் வாங்கினார். பத்திரத்தை கையில் பையில் பத்திரப்படுத்தி கொண்டார். கொரட்டூரில் அக்கா வீட்டில் இருந்து புறப்பட்டவர் வரும் வழியில் அயனாவரத்தில் இருந்த அக்காவின் மகளையும் குழந்தைகளையும் அப்படியே பார்த்து வரலாமே என்று அவர்கள் வீட்டிற்கு சென்றார். பத்திரத்தில் அவர்கள் அம்மாவிடம் கையொப்பம் வாங்கியதை காட்டிவிட்டு சிறிது நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு விடை பெற்று கிளம்பினார். நங்கநல்லூருக்கு வருவதற்கு நேர் பஸ் இல்லை. பஸ் மாறி பஸ் வர வேண்டும் என்பதற்காக கிடைத்த பஸ்ஸில் அவசர அவசரமாக ஏறினார். ஏறிய சற்று நேரத்தில் பையில் எதேச்சையாக கைவிட்ட போது பத்திரம் இல்லாததை உணர்ந்தார். பத்திரம் தொலைந்து போயிருந்தது. உடனே அடுத்த நிறுத்தத்தில் இறங்கி வந்த வழியே தேடி போனார். ஆனால் அவர் கையில் எவ்வளவு தேடியும் அது கிடைக்கவே இல்லை. அப்போது மழை வேறு பெய்ததால் சுப்பராயனுக்கு இன்னும் கிளியாகியது. என்ன செய்வதென்று புரியாது விக்கித்து நின்றார். உடனே இதை மாமாவிடம் தெரிவித்து விடலாமா? தொலைந்து போயிற்று என்றால் நம்புவாரா? ஒருவேளை வீட்டை அவருக்கு விற்க நமக்கு இஷ்டமில்லை என்பதால் இப்படி சொல்வதாக நினைப்பாரா? அல்லது வீட்டை அவருக்கு விற்க வேண்டாம் என்பதை உணர்த்த நமக்கு இதை போன்று ஆகிவிட்டதா? பத்திர பதிவிற்கு இன்னும 15-20 நாட்கள் இருப்பதால் நாமே நேரில் சென்று விஷயத்தை சொல்லி வேறு பத்திரத்தை தயார் செய்து வருவதா? ஏன் வேண்டாத வீண் அலைச்சலும் மனக்குழப்பமும் நமக்கு வர வேண்டும் என்று சிந்தித்தவாறு பலமுறை தேடி தேடி பார்த்து அழுத்து இரவு வீடு திரும்பினார். இரவெல்லாம் ஒரே சிந்தனையில் இருந்தவருக்கு அடுத்த நாள் காலையில் ஒரு எண்ணம் உதயமாயிற்று. மகள் மீனாட்சியிடம் மட்டும் இது பற்றி கூறினால் என்ன என்று தோன்றியது. ஏனெனில் சௌ மீனாட்சி நங்கநல்லூர் சௌ சரஸ்வதி மாமியின் பூஜா கைங்கரியத்தில் ஈடுபட்டு வந்தார். மகளிடம் சொன்னால் மனதிற்கு ஆறுதலாக இருக்கும் என்பதோடு சரஸ்வதி மாமியின் மூலம் ஏதேனும் வழி கிடைத்தாலும் கிடைக்குமே என்பதால் இந்த முடிவிற்கு வந்தார். அதன்படி மீனாட்சியும் சரஸ்வதி மாமியிடம் சொன்னதில், பாரம்மா, உன் தந்தை தொலைத்த பத்திரம் திரும்பவும் கிடைக்கும். காலையில் ஸ்நானம் செய்து எந்த ஆகாரமும் அருந்தாமல் ஒரு சிறிய ராகவேந்திரர் படத்தை வைத்து ஒரு பிரதட்சிணம் ஒரு நமஸ்காரம் என்று 11 முறை 11 நாட்களுக்கு செய்யும்படி உத்தரவாகி இருக்கிறதம்மா என்று கூறினார். மீனாட்சியும் இதை தன் தந்தையிடம் கூற அவரும் வேறெந்த முயற்சியிலும் ஈடுபடாமல் ஸ்ரீ ராகவேந்திரரையே வலம் வந்து தொழுது கொண்டிருந்தார். பத்திரம் என்னானதோ, பிளாஸ்டிக் பையில் போட்டது மழையில் நனைந்து வெளியில் வந்து காற்றில் பறந்து கல்லில் முள்ளில் அடிபட்டு சுக்கு நூறாகி இருக்குமோ? யாரேனும் விபரம் புரியாதவர்களிடத்தில் கிடைத்து அதை அலட்சியமாய் உபயோகித்து விட்டிருப்பார்களோ? அல்லது யாரிடமாவது பத்திரமாக இருக்குமோ என்றெல்லாம் எண்ணியவாறு ஸ்ரீ ராகவேந்திரரை தொழுது வந்தார். மாமி கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் வாக்கு தவறாது. ஒருவேளை பத்திர பதிவு நாளுக்குள் கிடைக்காமல் போனால் ஏன் என்னிடம் இதுவரை சொல்லவில்லை என்று மாமா கோபிக்க மாட்டாரா? எதிலெதில்தான் நம்பிக்கை வைப்பது என்கின்ற அளவே கிடையாதா என்று கடிந்து கொள்ள மாட்டாரா என்கின்ற சிந்தனையும் அவருள் எழுந்தெழுந்து அமுங்கியது. மனதில் பல்வேறு எண்ணங்கள் தோன்றி மறைந்தாலும் ஸ்ரீ ராகவேந்திரர் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை மட்டும் அவருள் திடமாயிருந்தது. மிகுந்த ஸ்ரத்தையுடன் மாமியின் வழிகாட்டுதலுடன் ஸ்ரீ ராகவேந்திர வழிபாட்டில் இருந்தபோது அடுத்த நாளோடு அந்த 11 நாள் வழிபாடு நிறைவுறையிருந்தது. மாமியின் சொல்படி ஸ்ரீ ராகவேந்திரர் ஏதேனும் அற்புதம் நிகழ்த்தி தொலைந்த பத்திரத்தை நாளைக்குள் கிடைக்க செய்ய வேண்டும். எந்த விதத்தில் செய்ய போகிறார் என்று இருந்தபோது ஒரு தபால் வந்தது சுப்பராயனுக்கு.
அனுப்புனர் இடத்தில் அவரின் ஒன்றுமிட்ட மாமாவின் முகவரியை கண்டதும் அவருக்கு தூக்கி வாரி போட்டது. கையொப்பமிட்டு அனுப்ப சொல்லி பத்திரம் அனுப்பினேனே, அதை பற்றி தகவல் அனுப்புவதற்கு ஏன் இவ்வளவு தாமதம்? உடனே பதிலிடவும். பத்திர பதிவன்று வந்து விடுகிறாயா இல்லையா என்பதே தெரியவில்லையே என்றெல்லாம் எழுதியிருப்பாரோ அல்லது வேறு என்ன எழுதியிருப்பாரோ என்று பயந்தவாறே அந்த கடிதத்தை படித்தபோது அது வேறு மாதிரி இருந்தது. சுப்ராயனை கோபித்து அந்த கடிதத்தை துவக்கியிருந்தார். நீ பாட்டிற்கு பத்திரத்தை தொலைத்துவிட்டு எனக்கும் தெரிவிக்காமல் இருந்து விட்டாயே என்று எழுதியிருந்தார். நான் தொலைத்தது இவருக்கு எப்படி தெரியும்? தகவல் சொல்லக்கூடிய யாரிடமும் நான் இந்த சம்பவத்தை சொல்லவில்லையே என்று எண்ணியவாறு கடிதத்தை தொடர்ந்த போது கீழே ஒரு முகவரியை கொடுத்துள்ளேன். உடனே சென்று அவருக்கு ஏதேனும் சன்மானம் கொடுத்துவிட்டு பத்திரத்தை வாங்கி வரவும், குறித்த தேதியில் பதிவிற்கும் வரவும் என்று முடித்திருந்தார். மாமா குறிப்பிட்டிருந்த அந்த அயனாவரம் முகவரியை தேடி சுப்ராயன் புறப்பட்டார். நாம் தெரிவிக்காமல் மாமாவிற்கு எப்படி இந்த தகவல் தெரிந்தது? எது எப்படியோ பத்திரம் பத்திரமாக இருக்கிறது. 11 நாள் வழிபாட்டை முடிக்கும் முன்னரே நல்ல தகவல் வந்துவிட்டது. நமக்கு அருளிய குரு ராகவேந்திரருக்கும் வழிகாட்டிய சரஸ்வதி மாமிக்கும் நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி என்று மனதுக்குள்ளேயே நெகிழ்ந்து கொண்டிருந்தார். மாமா கோபித்து கொண்டது கூட சுப்ராயனுக்கு சந்தோஷமாகத்தான் இருந்தது. அந்த திட்டுதலை கூட ராயரின் அனுகிரகம் சுகமாக மாற்றிவிட்டிருந்தது. இப்படித்தான் ஒரு சமயம் மன்னன் தசரதன் வேட்டையாடுவதற்கு கானகத்திற்கு சென்றிருந்தார். ஒரு நீர்நிலை கருகில் புதரின் பின்புறம் ஏதோ சலசலப்பு ஏற்பட்டதும் அதை ஏதோ ஒரு விலங்கின நினைத்து அம்பை எய்த ஒரு சிறுவனின் அவல குரல் வெளிப்பட்டதும் தசரத மன்னன் ஓடோடி பார்த்தபோது அதிர்ந்தார். அடடா, தவறிழைத்து விட்டோமே என்று கலங்கி நின்றபோது அச்சிறுவனின் வயோதிக தாய் தந்தையர் அங்கே வந்து, ஐயோ இப்படி செய்து விட்டாயே, தாகத்திற்காக நீர் எடுத்து வர வந்தவனை கொன்று விட்டாயே, நான் துடிப்பதைப் போல நீயும் புத்திர சோகத்தால் தான் உயிர்விட போகிறாய் என்று சாபமிட்டார். அந்த சாபத்தை கேட்ட தசரத மன்னருக்கு தவறு நேர்ந்து விட்டதே என்கின்ற வருத்தம் இருந்தாலும் அந்த சாபம் பலிக்க வேண்டும் என்று வேண்டினார். ஏனெனில் தசரதனை தனக்கு பிள்ளை செல்வம் இல்லையே என்று அப்போது ஏங்கிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் புத்திர சோகத்தினால் உனக்கு உயிர் பிரியும் என்றால் தனக்கு புத்திர பிராப்தி உண்டு என்பது அந்த சாபத்தினால் தெரிய வருகிறதே, அதனால் அந்த சாபம் பலிக்க வேண்டும் என்று விரும்பினார். அவ்வாறே பத்திரம் தொலைந்தது வருத்தமளித்தாலும் மாமாவின் கோபம் சுருக்கென்றாலும் இப்படி தொலைந்ததால் தானே ராயரின் கருணாகடாட்சத்தை நம்மால் உணர முடிந்தது என்று சுப்ராயனின் மனம் சிந்தித்து சிலித்தது. அவர் தேடி வந்த அயனாவரம் விலாசத்தில் இருந்தவர் ஒரு பாத்திர வியாபாரி, அதுவும் வண்டி வைத்து பாத்திரங்களை விற்கும் வியாபாரி. அந்த பாத்திர வியாபாரியிடம்தான் இவர் தவறவிட்ட பத்திரம் கிடைத்திருக்கிறது. என்னவோ ஏதோ எவ்வளவு முக்கியமானதோ என்று நினைத்து அந்த பத்திரத்தை எடுத்து சென்று தனது முதலாளியிடம் தந்திருக்கிறார் அந்த பாத்திர வியாபாரி. அவரும் அதிலிருந்து சுப்ராயனின் மாமாவின் முகவரியை வைத்து அவருக்கு தகவல் தந்து பத்திரத்தை வியாபாரியிடம் சென்று பெற்றுக்கொள்ளுமாறு வியாபாரியின் முகவரியையும் தந்திருந்தார். அங்கு சென்று பத்திரத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு சிறு சன்மானத்தை கொடுத்துவிட்டு மகள் மீனாட்சியிடமும் விஷயத்தை தெரிவித்து சரஸ்வதி மாமியிடமும் நன்றி சொல்லிவிட்டு முன்பே குறிப்பிட்ட தேதியில் பத்திரப்பதிவிற்கும் சென்றார். பத்திரம் பிளாஸ்டிக் பையில் இருந்ததால் மழை வந்தும் நனையவில்லை. மாறாக மழை நீரில் அடித்து சென்ற போதுதான் ஓரிடத்தில் பாத்திர வியாபாரியிடம் கிடைத்திருக்கிறது. சுப்பராயன் தன்னிடம் இருந்ததை தவறவிட்டு ஸ்ரீ ராயர் அருளால் அதை திரும்ப பெற்றார். ஆனால் அடுத்த அத்தியாயத்தில் நாம் பார்க்க போகும் நபருக்கு எல்லாமும் தானாக தேடி வருகிறது, நாடி வருகிறது. தன்னை நாடி வர இவரை நாடி செய்தி வருவதும் இன்னொருவர் நாடி வருவதும் அதன்படி செல்லும் போது தொடர்ச்சியாக இவருக்கு நடக்கும் சம்பவங்களும் மிகவும் ரசமானவை. அவற்றை அறிய நாமும் நாடுவோம் அடுத்த அத்தியாயம்.